தற்போது இந்தியாவில் கொரோனாவால் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் மூவாயிரத்தி எழுநூத்தி இருபது பேர் உயிரிழந்தும் உள்ளனர் இந்தியாவில் நாளுக்கு நாள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவரின் எண்ணிக்கையானது அதிகரித்துக் கொண்டே செல்வதால் ஊரடங்கு உத்தரவை பல மாநிலங்கள் இன்னும் சில நாட்கள் நீடிக்க வாய்ப்பிருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை பதினான்காயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மூணு பேர் பாதிக்கப்பட்டு தொண்ணூத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இதனால் தமிழக முதலமைச்சர் நான்காம் கட்ட ஊரடங்கை தொடர்ந்து ஐந்தாம் கட்டமாக ஊரடங்கு அறிவிக்கலாமா என்ற ஆலோசனையில் தற்போது ஈடுபட்டு வருவதாக செய்திகளும் வெளியாகியுள்ளன மேலும் மக்கள் யாருமே வெளியில் வரக்கூடாது என்பதால் வீட்டுக்குள்ளேயே முடங்கியும் கிடக்கிறார்கள் இதனால் மக்களின் இயல்பு நிலை பாதிக்கப்படுவதைப் போல சினிமா படப்பிடிப்புகள் எல்லாமே சில மாதங்களாக முடக்கப்பட்டு உள்ளதால் திரைப்பட தொழிலாளர்கள் தங்களின் வாழ்வாதத்திற்கே கஷ்டப்பட்டும் நிலையில் உள்ளனர் சினிமா தொழிலாளர்களுக்கு உதவ வேண்டும் என பெப்சி அமைப்பு நிதி திரட்டி வருகிறது இதனை அறிந்த பல நடிகர்கள் தங்களால் முடிந்த நிதி உதவிகளையும் வழங்கி வருகிறார்கள் இதுவரை பெப்சி அமைப்புக்கு இரண்டு கோடியே நாற்பத்தைந்து லட்சம் நிதி வசூலாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நடிகர்களை பொறுத்தவரை சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதி சூர்யா ஆகியோர் தலா பத்து லட்சமும் சூர்யா சூப்பர் ஸ்டாரான ரஜினிகாந்த் ஐம்பது லட்சமும் அஜித் ஒன்று புள்ளி இருபத்தைந்து கோடியும் அளித்திருந்தார் படப்பிடிப்புகள் முடங்கியுள்ள நிலையில் நடிகர்களும் வீட்டில்தான் இருந்து வந்தனர் ஆனால் சாதாரண நாட்களிலேயே வெளியில் அவ்வளவாக தலை காண்பிக்காத அஜித் தனது மனைவியான ஷாலினியுடன் மருத்துவமனைக்கு வந்த வீடியோ ஒன்று தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருவதால் அஜித்துக்கு தற்போது கொரோனா அறிகுறி இருப்பதாகவும் அதனால்தான் அவர் பரிசோதனை செய்வதற்காகவே மருத்துவமனைக்கு வந்ததாகவும் செய்திகள் வெளியாகின ஆனால் தற்போது உண்மை காரணம் என்ன என்பது வெளியாகியுள்ளது அதாவது அஜித்தும் சாரணியும் இரண்டு அல்லது மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை தங்களுடைய உடல் முழுவதும் பரிசோதனை செய்து கொள்வார்களாம் அதற்காக தான் அவர்கள் மருத்துவமனைக்கு வந்ததாகவும் அவர்களுக்கு எந்த விதமான அறிகுறியும் இல்லை என்றும் தற்போது தகவல் வெளியாகியுள்ளது மேலும் இதுபோல சினிமா செய்திகளை அப்டேட்டாக உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் சிம்ப்ளி மறக்காம கிளிக் பண்ணுங்க நன்றி